அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து தமிழக அரசியல், தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை பற்றி மலசி ஆராய்வோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதாவது அவர் அறிக்கை வெளியிடறாரு, மேடைகளில் பேசுகிறாரு, எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி கிடையாது. அது வந்து 2024 தேர்தலில் மட்டும் இல்லை, 2026 சட்டசபை அது மட்டும் இல்லை, இனிமேல் எப்பொழுதும் பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கூட்டணியும் கிடையாது அப்படின்ட்டு அடித்து சொல்கிறாரு. இதை வந்து தமிழகத்தில் உள்ள மக்கள், அதாவது வாக்காளர்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற போதிலும் அவர் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறத வந்து எல்லாரும் நம்பித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. பாஜகவை பொறுத்த அளவில் வட இந்தியாவில் அவர் அவங்களுடைய தந்திரம் பலிச்ச போதிலும் அவர்களுடைய அந்த தந்திரத்திற்கு அடிபணிந்து அசோக் சவான், அதற்கப்புறம் நிதிஷ்குமார், பல்டி மன்னன் நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள் பாஜகவுக்கு அந்த என்டிஏ கூட்டணிக்கு மாறிய போதிலும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அவங்களுடைய இந்த சாணக்கிய தந்திரம்லாம் பலிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவின் சாணக்கிய தந்திரம் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திராவிட கட்சிகள்கிட்ட எடுபடலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. இதுவரையில் அவங்களுடைய அண்ணாமலை எவ்வளவோ பல்டி அடித்து பார்த்தாரு, எவ்வளவோ ஃபால்ஸ் நியூஸ், அதாவது பாஜக வந்து 20% ஓட்டை பெறும் அப்படின்ட்டு இந்த சாணக்கியா யூடியூப் ஒரு சேனல் ஒன்று இருக்குது, அது அந்த சேனல் ரங்கராஜ் பாண்டே போன்ற அந்த பாஜக ஆதரவாளர்கள், அதாவது சங்கிகள் வந்து பாஜக வந்து இந்த தடவை 20% வாக்குகளை பெறும் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் நியூஸை பரப்பின போதிலும் எந்த விதமான சரிவும் இங்கு மற்ற கட்சிகளுக்கு ஏற்படவில்லை என்பதே தான் உண்மை. இவர்கள் முட்டி முட்டி, பாஜக வந்து முட்டி முட்டி ஒரு எம்எல்ஏ கூட கட்சி மாற வைக்க முடியவில்லை. இவங்கள் இடி ரெய்டு இந்த மாதிரி எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் 15 எம்எல்ஏக்கள், பழைய முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிலும் வயது முறிந்தவர்கள், அதாவது ரிட்டையர்டானவர்கள், அரசியலிலிருந்து ரிட்டையர்டான எம்எல்ஏக்களை தான் இவங்களால் பிடிக்க முடிஞ்சதே தவிர இப்போ பதவியில் உள்ள எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கூட இவங்களால் வந்து தங்கள் கட்சிக்கு ஆதரவாக மாற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக சசிகலாவின் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை வாங்கின எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலை வாரி விட்டது போல பன்னீர்செல்வத்தின் ஆதரவுடன் அந்த ஆட்சியை நீடிக்க வைத்த பழனிசாமி அதன் பின்னர் பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியில் செல்வாக்கில்லாதவராக மாற்றி கட்சியை விட்டு கலட்டிய அவரது காலையும் வாரிவிட்ட பழனிசாமி, அதுபோல பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில்
இந்த குறுகிய காலத்தில் நம்மை அதாவது மார்ச் முதல் வாரத்திற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இனிமேல் நம்மை மோடி என்ன செய்துவிடப் போகிறார், அமித்ஷா என்ன செய்துவிடப் போகிறார், ஜேபி நட்டா என்ன செய்துவிடப் போகிறார் என்று தற்பொழுது பாஜக காலையும் வாரிவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் சொல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, பாஜக தலைமையில் இன்னும் ஒரு மூன்றாவது கூட்டணி அமையும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் வாக்குகள் சிதறும் என்பது உண்மை. அதனால் திமுக மிகவும் சுலபமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை தெரிந்து கொண்டும் பாராளுமன்ற தேர்தலை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது நாம் தமிழ்நாட்டின் மாநில ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற ஒரே நோக்கத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. 2024 தேர்தலில் பாஜக கட்சி வெற்றி பெறுமா, பெரும்பான்மை பெறுமா அல்லது தோல்வியுறுமா என்பதை பொறுத்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நகர்வுகள் இருக்கும் என்பதே உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம். அலசல் டிவி நேயர்களே, இதுபோன்ற செய்திகளை சுடச்சுட அறிந்து கொள்ள எங்கள் டிவியை பாருங்கள், எங்கள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று பணிவன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.